இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனி பகவானின் கோபத்தை குறைக்க சனி ஜெயந்தி அன்று ஒவ்வொரு ராசிக்காரர்களும் செய்ய வேண்டியவைகள் என்ன என்பதை பற்றி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சனி பகவானின் கோபத்தை குறைக்க சனி ஜெயந்தி அன்று ஒவ்வொரு ராசிக்காரரும் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி ஜோதிடத்தில் மிகவும் பிரபலமாக இருக்கிற அபிக்யோ ஆனந்த் கணிச்சிருக்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவரை பற்றி எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். சமீப காலமாகவே அபிக்யோ ஆனந்த் கணிக்கிறது ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிறது. அதுவும் அவர் சொல்கிறது அப்படியே நடந்திருக்கிறது, அதை நம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்டவர் சனி பகவானின் கோபத்தை குறைக்க சனி ஜெயந்தி அன்று ஒவ்வொரு ராசிக்காரர்களும் செய்ய வேண்டியவைகள் என்ன என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. சனி ஒருவரது ஜாதகத்தில் பெரும் ஆதிக்கத்தை கொண்ட ஒரு கிரகம். சனியின் ஆசியும் சாபமும் ஒருவரது செயல்களை பொறுத்தே உள்ளது. உலகில் பிறந்த எவரும் சனியின் ஆதிக்கத்தில் இருந்து தப்ப முடியாது. ஒருவருக்கு நடக்கும் நல்லது அல்லது கெட்டது எல்லாம் அவர்களின் செயல்களை வைத்தே சனி பகவான் அவர்களுக்கு தருகிறார். பொதுவாகவே சனி பகவான் என்பவர் கர்மக்காரகர், அதாவது நம் தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடியவர். இப்படிப்பட்ட சனி பகவான் வைகாசி மாதத்தில் வரும் அமாவாசை என்றுதான் பிறந்தார். அந்த நாள்தான் சனி ஜெயந்தியாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு சனி ஜெயந்தி June 10 வருகிறது. இந்நாளில் ஒரு சில செயல்களை செய்து வந்தால் நிச்சயம் சனி பகவானை மகிழ்விக்கவும் அவரது அருளை பெறவும் முடியும். அதோடு அவரால் சந்திக்கும் மோசமான விளைவுகளையும் குறைக்கலாம். இப்போது சனி ஜெயந்தி நாளில் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் சனியின் மோசமான விளைவுகளை குறைக்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றியும் இந்த வீடியோல பார்க்கலாங்க. மேசராசிக்காரர்களே, மேசராசிக்காரர்கள் சனி ஜெயந்தி நாளில் சுந்தரகாண்டம் படிப்பது அல்லது அனுமன் சாலிசாவை சொல்வது மிகவும் நன்மையை தரும். இதனால் சனி பகவானை குளிர்விக்கலாம். ரிஷபராசிக்காரர்களே, ரிஷபராசிக்காரர்கள் சனி அஷ்டோத்திரம் அல்லது சனி அஷ்டோத்திர சதன மாவளியை சனி ஜெயந்தி நாளில் சொல்லுங்கள். மேலும் ஏழை எளியோருக்கும் தானம் செய்யுங்கள், இதனால் நன்மை உண்டாகும். மிதுனராசிக்காரர்களே, மிதுனராசிக்காரர்கள் சனி ஜெயந்தி அன்று கருப்பு உளுத்தம் பருப்பை படைத்து வழிபடுவதனால் சனி தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். மேலும் வறுமையில் வாழ்பவர்களுக்கு அன்னதானம் செய்வதன் மூலம் நன்மை உண்டாகும். கடகராசிக்காரர்களே, கடகராசிக்காரர்கள் சனி பகவானின் அருளை பெறுவதற்கு ராஜா தசரத சனி சோஸ்திரத்தை சனி பகவான் பிறந்த நாளான சனி ஜெயந்தி நாளில் சொல்லுங்கள், இதனால் நன்மை உண்டாகும். சிம்மராசிக்காரர்களே, சனி பகவானின் தந்தையான சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்மராசிக்காரர்கள் சனி ஜெயந்தி அன்று அனுமனை வணங்கிய பின் எந்த ஒரு செயலையும் செய்யுங்கள், இதனால் சனி பகவானின் அருள் மட்டுமின்றி அனுமனின் அருளும் கிடைக்கும். கன்னிராசிக்காரர்களே, கன்னிராசிக்காரர்கள் சனி ஜெயந்தி நாளில் விரதமிருந்து சனி பீஜ மந்திரத்தை உச்சரித்து வந்தால் சனி பகவானின் அருள் கிடைக்கும். மேலும் சனி பகவானை சனி ஜெயந்தி நாளில் முழு மனதோடு நம்பிக்கையோடு பூஜை செய்ய வேண்டும், இதனால் நன்மை உண்டாகும். துலாம் ராசிக்காரர்களே, துலாம் ராசிக்காரர்கள் நோயால் அவதிப்படும் மக்களுக்கு சேவை செய்வது நன்மையை தரும். அதோடு சனி பகவானுக்கு எள்ளு பொட்டலம் கொண்டு கடுகு எண்ணெயால் தீபமேற்றி வழிபடுவது மிகவும் நல்ல பலனை கொடுக்கும். விருச்சகராசிக்காரர்களே, விருச்சகராசிக்காரர்கள் சனி ஜெயந்தி நாளில் காகம், ஆடு, மாடு, எறும்பு போன்ற உயிரினங்களுக்கு உணவளிப்பது மிகவும் நல்ல பலனை கொடுக்கும். அதோடு அனுமன் சாலிசாவை சொல்வதன் மூலமும் சனி பகவானின் அருளை பெறலாம். தனுசுராசிக்காரர்களே, தனுசுராசிக்காரர்கள் சனி ஜெயந்தி அன்று அரச மரத்தின் கீழ் 11 எள்ளு விளக்கு ஏற்றி சனி பகவானின் மந்திரத்தை உச்சரித்து வழிபடுவதனால் சனி பகவானின் அருள் கிடைக்கும், இதனால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்கள் சனி ஜெயந்தி நாளில் ஏழை மக்களுக்கு உணவை வாங்கி கொடுப்பதுடன் சனி மந்திரத்தை சொல்வதன் மூலம் சனி பகவானை குளிர்வித்து அவருடைய அருளை பெறலாம். கும்பராசிக்காரர்களே, கும்பராசிக்காரர்கள் 7.5 சனியால் சந்திக்கும் பிரச்சனைகளை தீர்க்க சனி ஜெயந்தி நாளில் அனுமனை வழிபடுங்கள், இதனால் சனி தொடர்பான பிரச்சனைகள் குறையும். மீனராசிக்காரர்களே, மீனராசிக்காரர்கள் சனி ஜெயந்தி நாளன்று விரதமிருந்து பஜ்ரங் பானை படிப்பதன் மூலம் சனி பகவானின் அருளை பெறலாம். மேலும் இந்த நாளில் சனி பகவானை முழு மனதோடு விரதமிருந்து வழிபடுவதன் மூலம் நன்மை உண்டாகும்.
மேலும் சனி பகவான் அவதரித்த தினம் ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் கடைபிடிக்கப்படுகிறது. அதாவது பிளவ ஆண்டில் வரக்கூடிய வைகாசி அமாவாசை தினமான ஜூன் 10ஆம் தேதி 2021 அன்று நவகிரகங்களின் மிக முக்கிய கிரகமான நீதி தேவன் சனி பகவான் ஜெயந்தி கடைபிடிக்கப்படுகிறது. இந்து மதத்தில் இந்த தினம் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த முக்கிய தினத்தில் சனி தோஷம், சனி திசை, 7.5 சனி, சனி மகா தசா புத்தி நடக்கக்கூடியவர்கள் சனி தேவனை வழிபட வேண்டியது மிகவும் அவசியமாகும். மேலும் இந்த தினத்தில் சனி பகவானை வணங்குவதால் எப்படி நற்பலன்களை பெற முடியுமோ அதே போல அதிக பலன்களை ஏழைகளுக்கு உதவுதல், தானம் செய்தல் மூலம் பெற முடியும். ஏழை எளியவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்வதால், கங்கை நீரில் குளித்தால் பாவம் எப்படி கரைந்து போகுமோ அப்படிப்பட்ட பலனை பெறலாம். மேலும் அன்னதானம் செய்யலாம். முக்கியம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், விலங்குகளை கொல்லாமல் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். இந்த புனிதமான தினத்தில் வாய்ப்பிருந்தால் காலையில் புனித நதி அல்லது கடலில் நீராடலாம். குளித்து சுத்தமானதும் சனீஸ்வரனுக்கு வில்வ இலைகள் மற்றும் நீல நிற பூக்களை கொண்டு பூஜை செய்ய வேண்டும். பூஜை செய்யும் போது ஓம் சனீஸ்வராய நமக, ஓம் சனீஸ்வராய நமக என்ற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். மேலும் சனி பகவான் கெடுபலனை போக்கி நற்பலன் பெற அனுமன் சாலிசா மந்திரங்களை உச்சரிக்கலாம். மேலும் வீட்டில் பூஜை செய்வதற்கு முன் காலையில் குளிக்க மறக்காதீர்கள். பூஜை செய்யக்கூடிய இடம் சுத்தமாகவும் நன்கு வெளிச்சமாகவும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். மேலும் பூஜைக்கு பயன்படுத்தப்படும் விளக்கிற்கு கடுகு எண்ணெய் அல்லது தூய நெய் பயன்படுத்துவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாளில் உங்கள் தலைமுடி அல்லது நகங்களை வெட்டுவதை தவிர்க்க வேண்டும், ஏனெனில் இது புனிதத்தை பங்கப்படுத்தும், தீமையை விளைவிக்கும் என கருதப்படுகிறது. மேலும் சனி அமாவாசையா மீது ஒரு பிச்சைக்காரன் அல்லது வயதானவர்களுக்கு உணவு அல்லது அத்தியாவசியமான பொருட்களை நன்கொடையாக அளிக்க வேண்டும். இதனால் சனி பகவான் மகிழ்ச்சி அடைவார். யாரேனும் உதவி கேட்டால் அதை கண்டிப்பாக செய்ய வேண்டும். இந்த நாளில் நன்கொடையாக வழங்கப்படும் ஆடைகள் அடர் நீலம், ஊதா அல்லது கருப்பு நிறமாக இருக்க வேண்டும். மேலும் இந்த நாளில் மது, போதை மற்றும் இறைச்சியை உட்கொள்ள வேண்டாம். பொதுவாகவே நவகிரகங்களில் வலிமையான கிரகமாக திகழ்பவர் சனி பகவான். சனியை போல் கொடுப்பவரும் இல்லை, சனியை போல் கெடுப்பவரும் இல்லை என்பர். எனவே சனி கிரக தோஷம் உள்ளவர்கள் பரிகாரம் செய்யக்கூடிய முக்கிய தலமாக திகழ்வது திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயம். இங்கே கோயில் கொண்டு அருள் புரியும் சனி பகவானை வழிபடுபவர்களுக்கு சனி தோஷ நிவர்த்தி கிடைக்கப்பெற்று எல்லா துன்பங்களையும் சனி பகவான் போக்குவதுடன் அவர்களுக்கு நீண்ட ஆயுளை தருவார். மேலும் சனீஸ்வர பகவானின் மூல மந்திரமான ஓம் பிரம் பிரீம் பிரௌம் ஷக் சனச்சராய நமக, ஓம் பிரம் பிரீம் பிரௌம் ஷக் சனச்சராய நமக, இந்த மந்திரத்தை 40 நாட்களில் 19,000 முறை சொல்ல வேண்டும். இதனால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். மேலும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய். சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னொருள் தாத்தா. மேலும் சனிக்கிழமையன்று நன்கொடையாக ஒரு எருமை அல்லது எள் விதைகள் கொடுக்க வேண்டும். இதனால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். சனி பகவானின் காயத்ரி மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காகஜ் வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய திமகி தன்னோ மந்த பிரசோதியாத். காகத் வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய திமகி தன்னோ மந்த பிரசோதியாத். சனி தசையின் போது வால்மீகி ராமாயணத்தில் பாலகண்டத்தின் 30வது அத்தியாயம் தினமும் படிக்க வேண்டும். மேலும் அனைத்து சனி தொடர்பான பிரச்சினைக்கும் தசரத சனி தோஸ்திரம் ஒரு சிறந்த தீர்வாக உள்ளது. மேலும் சனி தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் சனி தசையின் போது சனியின் கடவுளான அனுமனை தினமும் வழிபடுவதன் மூலம் நன்மை உண்டாகும். மேலும் சனி கொடுத்தாலும் சரி, கெடுத்தாலும் சரி, அதை யாராலும் தடுக்க முடியாது. நவகிரகங்களில் மிகவும் முக்கியமான பாவகிரகமாக சனி கருதப்படுகிறார். மேலும் மந்தன், மகேசன், ரவிபுத்திரன், நொண்டி, முடவன், ஜடாதரன், ஆயுள் காரகன் என பல பெயர்களில் அழைக்கப்படும் சனி பகவான் சூரியனின் மகனாவார். பொதுவாக தந்தைக்கும் மகனுக்கும் ஒற்றுமை இருக்கும். ஆனால் சூரியனும் சனியும் ஜென்ம பகைவர்கள் ஆவார்கள். ஒவ்வொரு ராசியிலும் 2.5 வருடம் தங்கும் கிரகம் சனி ஆவார். இவர் ராசி மண்டலத்தை ஒரு முறை சுற்றி வர 30 வருடங்கள் ஆகிறது. சனியின் வாகனம் காக்கை மற்றும் எருமை. சனியின் உலோகம் இரும்பு. மேலும் வஸ்திரம் கருப்பு பூ போட்டது. நிறம் கருமை மற்றும் திசை மேற்கு திசை. மேலும் இவருடைய தானியம் எள்ளு. புஷ்பம் கருங்கு வளை.
மேலும் இவருடைய சுவை கசப்பு நிறமாகும். சனி பகவான் சோஸ்தர பிரியர். சனி தோஷம் நீங்க சனிக்கிழமைகள் தோறும் விரதமிருந்து சனி பகவான் சன்னதியில் இரண்டு அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபமிற்று மனமுருகி சனி பகவானை வழிபட வேண்டும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.